மியான்மர், ஜப்பான், ஈக்வடார் நாடுகளை உலுக்கிய நிலநடுக்கங்கள் பயங்கர பூகம்பங்களுக்கான முன்னறிகுறியாக இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு நேபாளத்தை உலுக்கிய பயங்கர பூகம்பத்தை தொடர்ந்து இவ்வாண்டு இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் ஏப்ரல் 13 அன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.9 பதிவான இந்த நிலநடுக்கம் ஆள் அரவமற்ற வனப்பகுதியில் ஏற்பட்டதால் உயிரிழப்பு ஏற்படவில்லை. ஆனால் இதன் தாக்கம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் எதிரொலித்தது. அஸ்ஸாமில் சில கட்டிடங்கள் இடிந்து 2 உயிரிழந்தனர். 70 அதிகமானவர்கள் காயமடைந்தனர். மியான்மரை தாக்கிய மறுநாளே ஜப்பானின் தென்மேற்கே உள்ள கியூஷு தீவில் ஏப்ரல் 14 வியாழன் இரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவான இந்த நிலநடுக்கம் பல கட்டடங்களை நொறுங்கி விழச் செய்தது. 9 பலியாகினர். 800 அதிகமானவர்கள் காயமடைந்தனர். 200 அதிகமான முறை நில அதிர்வுகள் தொடர்ந்து கொண்டே இருந்ததால் பீதியில் உறைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர். கியூஷு தீவு மக்களிடையே பூகம்ப பீதி அகலாத நிலையில் ஏப்ரல் 16 சனிக்கிழமையன்று அதிகாலை அதே கியூஷு தீவில் குமமோட்டோ பகுதியை நிலநடுக்கம் தாக்கியது. அது ரிக்டர் அளவுகோலில் 7.3 பதிவானது. அடுத்தடுத்து கியூஷு தீவில் ஏற்பட்ட 2 நிலநடுக்கங்களுக்கு 40 அதிகமானவர்கள் பலியாகினர். பீதியில் உறைந்த 90,000 மேற்பட்டோர் கியூஷி மண்டலத்திலிருந்து வேறிடங்களுக்கு குடிபெயர்ந்தனர். ஜப்பானின் கியூஷு தீவை அடுத்தடுத்து புரட்டி போட்ட நிலநடுக்கம் அதே சனிக்கிழமையன்று இரவு தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடார் தீவில் 2 குலுக்கி எடுத்தது. முதல் நிலநடுக்கம் 4.8 அடுத்த நிலநடுக்கம் 7.89 ரிக்டர் அளவுகோலில் பதிவானது. இந்த நிலநடுக்கங்களால் 100 கட்டிடங்கள் நொறுங்கி விழுந்தன. பாலங்கள் இடிந்தன. பலி எண்ணிக்கை மளமளவென உயர்ந்து 272 தொட்டது. இந்த நிலநடுக்கங்களை 1 நிகழ்வுகள் என சாதாரணமாக புறந்தள்ளிவிட முடியாது என்கின்றனர் புவியியல் ஆய்வாளர்கள். இந்த ஆண்டு துவங்கியதிலிருந்தே வழக்கத்துக்கு மாறாக தெற்காசிய மண்டலத்தில் பூகம்பங்கள் தொடர்ந்து வருகின்றன. ஏப்ரல் 10 பாகிஸ்தானில் 6.6 ரிக்டர் அளவுகோலில் பதிவான நிலநடுக்கத்தால் 6, ஜனவரி 4 இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 11 பலியாகினர். இந்த ஆண்டு துவக்கத்தில் சீனா, நேபாளத்திலும் பூகம்பங்கள் ஏற்பட்டுள்ளன. தெற்காசிய ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளில் அடுத்தடுத்த 3 ஏற்பட்ட 5 நிலநடுக்கங்களால் 100 உயிர்கள் பலியானதை அடுத்து புவித்தட்டுகள் பயங்கரமாக குலுங்குவதற்கான காரணங்கள் என்ன என்று சர்வதேச நிலநடுக்கவியல் நிபுணர்கள் தங்களது ஆராய்ச்சியை தீவிரப்படுத்தியுள்ளனர். அவர்களின் ஆய்வில் வெளியாகியுள்ள முதல் கட்ட தகவல்கள் திடுக்கிட வைக்கின்றன. மிக பயங்கர பூகம்பங்கள் பூமியை பிளக்கப் போவதற்கான அச்சாரமாகத்தான் மியான்மர், ஜப்பான், ஈக்வடாரை நிலநடுக்கங்கள் தாக்கியிருப்பதாக அமெரிக்காவின் கொலராடோ பல்கலைக்கழகத்தின் பூகம்பவியல் நிபுணர் ரோஜர் பில்ஹாம் அபாய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தற்போதைய சூழலை ஆராயும் போது 4 அதிபயங்கரமான நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடும் என்று கணித்துள்ள ரோஜர், அவை எல்லாமே ரிக்டர் அளவுகோலில் 8 அதிகமாகத்தான் இருக்கும் என்று கூறி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளார். ரோஜரின் கணிப்புகள் துல்லியமாக இருக்குமானால் முன்னெப்போதும் கண்டிராத அளவுக்கு பயங்கர பூகம்பங்கள் உலக மக்களை உலுக்க காத்திருக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் 100,000 நெருங்கும் என்றும் பூகம்பவியல் ஆராய்ச்சியாளர்கள் அஞ்சுகின்றனர். அந்த 8+ பூகம்பங்கள் எந்தெந்த நாடுகளை புரட்டி போடப் போகின்றன என்பதை உத்தேசமாக கண்டறியும் முயற்சியை சர்வதேச ஆய்வாளர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு வெளிவந்த ஹாலிவுட் திரைப்படம் சான் ஆண்ட்ரியாஸ் காட்சிகள் நிஜமாகிவிடுமோ என்ற அச்சுறுத்தலில் உறைந்து போய் உள்ளனர் ஆய்வாளர்கள்.